ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு படத்தை பற்றி நல்லபடியாக எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதில் வந்து ஏ ஃபார் அனிமல்னு ஒரு படம் இருந்தது. ஏ ஃபார் அனிமலாக இருந்தது ஆல்பாபேட்டில். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. ஸோ உங்ககிட்ட இருந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஸோ படம் பார்த்தீங்களா? எப்படி அனிமல் பார்த்துட்டேன். நல்லா இருக்கா? அது சொல்கிறேன். நான் சேவ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஆக்சுவலாக? அதெல்லாம் அது எதுக்கு ரொம்ப முக்கியமாக சேவ் பண்ணுறது? ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வாமா எல்லா இடத்துலையும் கேட்பான். இல்லை எல்லா இடத்துலையும் அவர் என்ன கேட்பாருன்னா, நீ வந்து பணத்தை சேவ் பண்ணியிருக்கேன்லாம் கேட்க மாட்டாப்புல, கடவுள் உனக்கு கொடுத்த மயிரை சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். அப்படியா இந்த படம் வந்து எதை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதான் மூவி ரோஸ்ட் தான். மூவி ரோஸ்ட் கொஞ்சம் பச்சையான ரோஸ்ட்டாக இருக்கும். ஓப்பனாக பேச போகிற நிறைய விஷயங்கள். ஸோ வந்து விஷயமா பேசிடுறேன் கண்டிப்பாக. சி கெட்டு பெறும் இல்லை, கெட்டு பெறும் இல்லை, செத்த பெறலாம். இந்த படத்தை பார்க்கவே முடியல. ஸோ அனிமல் சொன்னோடனே நீங்கள் ரொம்ப ஆரவாரமாக நீங்கள் அதை நான் பார்த்தேன். நீங்கள் வந்து ஓகே அந்த படத்தோட பயங்கரமான ஃபேனு, அந்த படத்தில் நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் வந்து அடுத்த கபீர் சிங் அஜ்யோ அந்த சந்தீப் ரெட்டி வாங்கன்றவர் அவர் வந்து என்ன பண்ணிக்காப்ல, அர்ஜுன் ரெட்டின்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தை வந்து கொடுத்துட்டு அதை அப்படியே ஹிந்தியில் கபீர் சிங்னு ரீமேக் பண்ணாப்புல ஹிந்தியில் ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து சம்பாரிச்சிட்டாப்ல. அப்போ சரி ஓகே ரன்பீர் எங்கள் பாப்பா எனக்கு ஒரு படம் பண்ணுப்பான்னு கேட்டு உருவான அவருக்கு அவரே வச்சுட்டு சூனியம் தான். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியன் வரல தலைவர், அது மாதிரி அவருக்கு அவரே வச்சுட்டு சூனியம் தான் அனிமல். ஆமா என்கிட்ட இருக்க எதிராக உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. நம்ம வந்து அனிமல் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முதல் எடுத்துன்னு தோணுச்சு, நம்ம அர்ஜுன் ரெட்டியவே கொண்டாடிட கூடாது. நம்ம வந்து மென்டலி அதுலேயே நம்ம தப்பா இருந்திருக்கோம். அதை கொண்டாட போய் தானே இப்படி ஒரு படத்தை நீ எடுக்கிறேன். அதை கொண்டாட மட்டும்தானா இப்படி ஒரு படம் வந்திருக்காதுரா? அவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வட போமோன்னு வண்டியை ஓட்டுனு வரும்போதே பொருளையே ஒரு அடி அடிச்சு வரட்டி விடுறான். போடா நீ கிளம்பிடா அப்படின்னு நம்ம அமிச்சு வந்துருக்கோம். கொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளோ. அமைச்சு விடாமல் விட்டதோட விளைவு தான் அந்த அனிமல் உருவாச்சு. அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா, அந்த அனில் கபூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிந்தியில் நல்ல நல்ல கதைகள்லாம் தேர்வு பண்ணி நடிச்சுக்கிற மனுஷனை கூட்டு வந்து பப்பா 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 உங்களுக்காக தான் பப்பா எல்லாமே பண்ணுறேன். அந்த படத்தில் வந்து அதான் உண்மை உட்கார வச்சு அதெல்லாம் விளையாட்டுக்கு அமைச்சிட்டு இருந்திருக்கீங்க. நல்ல மனுஷனை என்னை வச்சு ஒன்றும் காமெடி கமெடி பண்ணலையே. ஆனால் டேரக்டர் வந்து அவர் வந்து உண்மையிலேயே சொல்றீங்க, நிஜ வாழ்க்கையிலேயே அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை டேரக்டர் நம்ப வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு இன்டர்வியூல சொல்றாப்புல இந்த மாதிரி ஒரு ஓவர் லவ் இருக்க இடத்துல வந்து நான் மரியாதைலாம் கொடுக்க மாட்டேன், அங்கே போய் நான் கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன். டே அப்படி இருந்து என்ன உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா, நீ ஆஸ்பத்திரி போகணும். நீ பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? நான் வந்து ஒரு ஓவரில் வரந்தா இப்படி தான் இருப்பேன். ஆனால் வந்து இப்படி நீ ஒன்று கொடுக்குறீங்கன்னா பார்க்குறவன் என்ன நினைப்பேன், ஆல்ரெடி அங்கிட்டு இருக்க வடக்கெல்லாம் ரீல் எடுக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம் அப்படி இருக்கப்ப நீ ஒரு படத்தை எடுத்து விட்டுனா அவங்க மனநிலைமை என்னவா இருக்கும் தியேட்டர் போய் உட்காந்து பார்த்துட்டு? எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ வந்து இப்போ நமக்கெல்லாம் முருகனில் அதிகமாக இருக்கும், ஒரு சில பேர் விநாயகரில் அதிகமாக இருக்கும், ஒரு சில கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். அப்படியா இருக்கவர் இந்த சந்தீப் ரெட்டியா சாமியை கும்பிட்டா எப்படி கும்பிடுவாரு? எல்லாத்தையும் கொடுத்துரு வெயில்ல நான் வெள்ளியாகி போயிருவேன். என்னடா கடவுள்கிட்ட போய் இங்க பாரு படம் எடுப்பேன், படம் மட்டும் ஹிட்டாவில கோயில அடிச்சு விடுவேன் திரும்பிட்டு இருப்பாப்ல. இது மாதிரியான ஒரு விஷயமா தான் கிட்டத்தட்ட வெற்றிமாறன் ஷேடு மாதிரியான ஒரு விஷயங்கள். வெற்றிமாறன் ஸோ அதாவது நம்ம சினிமா மூலியமா நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை இப்போ புதுசாக வரவங்க கூட நிறையா இந்த படத்துலேயே ஒரு அபரிவிதமான கருத்தோட தான் படமே ஓப்பன் ஆகும். என்ன என்ன ஒரு அப்பா பையனுக்கான காதல் வந்து எங்கே கன்வே ஆகும்னா, உன் புள்ள பிறந்து வளர்ந்து உன்னை மாதிரி இருக்கிறப்ப உனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நம்ம ஹீரோவான ஒரு டைலாக் டெலிவர் பண்ணுவார், பவர்ஃபுல் டைலாக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓம் புள்ள நான் நானே உன்னை மாதிரி இல்லை, அப்புறம் எப்படி ஏன் புள்ள வந்து என்னை மாதிரி இருக்கணும்? ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா வெக்க கேடுது. அடுத்த நாடே உன் புள்ள உன்னை மாதிரி இல்லைன்னா உன்னை சந்தேகப்படுத்த மூஞ்சில் பத்து பேர் கார் துப்புக்கடா சந்தேகப்படணும்டா, உன்னை மாதிரி இருக்கணும் முள்ள பைத்தியக்கார நாயே. ஐயோ கஷ்டப்பட்டு ராஷ்மிகா மந்தனை வந்து ஆனால் என்கேஜ்மெண்ட் ஓட்டெல்லாம் முடியாந்துடும். ஆமாம் ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லும் போது ராஷ்மிகா மேலே சந்தேகப்படுறதா இல்லை அவரோட அம்மா மேலே சந்தேகப்படுறதாங்கிற மாதிரி அவர் அவரோட குடும்பத்தை அவரே கழுவி ஊற்றிக்கிறோம்ல. ஒருவேளை இருக்குமோ இதெல்லாம் வந்து டயலாக் அந்த அளவுக்கு சந்தீப் ரெட்டி வந்து உட்காந்து சிந்திச்சு எழுதுறது எல்லாமே. இதெல்லாம் விட இப்போ ராஷ்மிகா வந்தனா பேசணும்ல, ராஷ்மிகா வந்தனா வந்து ஒரு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்று ரெடி ஆகும், ஓப்பனிங் சீனை அப்படி தான் காமிப்பாங்க, நல்ல கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரி இருக்கும்போது தலைவன் போய் ஒரு மாதிரி காவியங்கள்லாம் எடுத்து பேசி இன்னும் பேசி மண்டையை கழுவி விட்டுருவாப்புல.
ஐயா அதுலயே ஒரு டிஸ்க்ளைமர் எனக்கு என்னது, அவர் பேசின காவியத்தெல்லாம் அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தீங்கன்னு வச்சுங்களேன் படு கன்றாவியா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி பேசி வச்சிருப்பாப்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணத்தை விட்டே ஓடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏன்டா ஓடி வந்தன்ற ஃபீல் வந்து அங்கே கடைசியில் இருக்கும். அதாவது இந்த பிராஸ் டேப் இருக்குல்ல, அதை வந்து இழுத்து விட்டு விளாண்டுட்டு இருப்பாப்ல. ஆமா, ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் பொண்டாட்டி அது, ஐயா புச்சுக்கு 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 புச்சுக்கா அந்த மாதிரியாடா பண்ணு. அதுக்கு என்னன்னா பிராஸ் டேப் போட்டு அடிச்சுட்டு முதுகில் காயம் வேறு, அதுக்கு அவரே உட்காந்து மருந்து போட்டுக்கிறப்பில் அந்த பிள்ளை நினச்சிருக்கான் நான் செவனேன்னு இருந்தேன் வீட்டில். ஐயா ஒரு டோல் வீட்டெல்லாம் வந்துச்சியா என் ஆற்றில் செவனேன்னு இருந்தேன், என்னென்னமோ பேசி என்னை கூப்பிட்டு வந்துட்டான் சண்டாலை அப்படின்ற மாதிரி. நான் பாட்டுக்கு எங்கள் ஆற்றில் சிவனேன்னு இருந்தேன், நீ பேசாம அமெரிக்கா போயிருந்தா பிளைட்ல கூட்டி போனோமா இறக்கி விட்டு கல்யாணம் பண்ணமா பேசாம இவன் கூட பிளேன்லயே சுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அடியே இருக்கிட்டு அதுலயும் ஒரு சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு உயிரே வேணும், நீ இங்க படுத்து கிடக்குற பிளெயின் போதுறா மழையை மக்கி திருப்பியும் மழை ஏத்திக்கிறான். ஒண்ணு இல்ல பேபி வா நம்ம இன்னொரு ரவுண்டு போலாம். என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இருக்கு இந்த படத்துல வந்து, அதை திருப்பி மறுபடியும் கர்மம் முடிச்சவங்க அதை பண்றாங்க. என்னன்னா வந்துட்டு இப்போ காசு இருக்கு பணம் இருக்கு நீ என்ன வேணா பண்ணலான்றத ஹீரோ பண்ணுவாப்ல. அவங்க அக்காவை வந்து கிண்டல் பண்ணிடுறாங்க, அக்காவை கிண்டல் பண்ணா என்ன பண்ணும், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி சண்டை போடலாம். இல்ல ரொம்ப முடியல உனக்கு சண்டை போட வக்கு இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம், ஆளை கட்டு ஆளை கூட்டி போய் அடிக்கலாம். இல்லைனா உங்க அப்பா கிட்ட சொல்லு, உங்க அப்பா பெரிய ஆளு, உங்க அப்பா கிட்ட சொல்லு அவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பாரு. இல்ல டீச்சர்கிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்றது இல்ல, நல்லா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 11ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவன் கண்ணை தூக்கிட்டு உள்ள போயிடுறாரு கிளாஸுக்குள்ளே போயிட்டு டப்ப டப்ப டப்பு சுட்டு எல்லாத்தையும் மாட்டுறாரு. இது அவங்க அப்பா கேட்குறாரு, தம்பி இதெல்லாம் தப்புப்பா வேணாம்ப்பா பண்ணக்கூடாது பணம், நம்ம வந்து நம்மளோட காலேஜ் அது. ஆமாம் நம்மள்கிட்டயே இது பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா அதுக்கும் கண் எடுத்துட்டாடா போவேன் நாளைக்கு பார்க்குறது என்னென்னப்பாங்க அது கண் எடுத்துகிட்டு போய் நிற்பாங்க இல்லை ஸ்கூலில் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு சமூகத்தை தள்ளுறாங்கன்னு நம்ம சந்தீப் ரெட்டி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இதே இடத்துல நம்ம அர்ஜுன் ரெட்டியாக இருந்திருந்தாருன்னா கண்ணுக்கு வேற காண்டம் எடுத்துன்னு போயிருப்பாப்புல, சந்தீப் ரெட்டி வந்து கதை எழுதும் போது ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு விஷயத்த வந்து வந்து ஒதுக்குறது உண்டு. இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஜாதியை ஒதுக்கி கதை எழுதுவாங்க, ஒரு சில பேர் வந்து மதம் வேணா அதுல குறியீடுகள் வேணா யாரையும் வந்து தலைவர் தாக்க வேணான்னு வந்து ஒதுக்கி கதை எழுதுறா பார்த்துருக்கோம். கண்டிப்பா சந்தீப் ரெட்டி வாங்க வந்து இவ்வளவு பெரிய வயலன்ஸுக்கான ஒரு படம் எடுக்கும்போது காவி அதாவது வந்து போலீஸையே வந்து ஒதுக்கி ஒரு கதை எழுதியிருப்பாப்ல. படம் ஃபுல்லா வந்து அவ்வளவு ஷூட் பண்ணுவானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க, ஜாமர் வச்சு 1 கிலோமீட்டர் வந்து போன் சிக்னல் வீடியோ எதுவும் எடுக்க முடியாதுன்னு, 1 கிலோமீட்டருக்கு போலீஸ் வர முடியுமாங்கிறது எனக்கே தெரியல. அந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா போலீஸை காட்டியே இருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் எல்லாமே, அந்த மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு மெயினான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வந்து கண்ணை வச்சு சுட்டுட்டாப்புல அக்காவை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மண்டையை கழுவிடுறாருல ராஷ்மிகாவை போய் வீட்டுக்கு வந்துருப்பாரு. வீட்டுல வந்து ஒரு சும்மா ஒரு கெட்டு கொத்தர் முன்னு பர்த்டே நடக்கும் அப்பாவோட பிறந்த நாள், அப்பாவோட பிறந்த நாளைக்கு நீ என்னடா கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்னு, நான் வந்து ஹேர் கட் கிஃப்டா கொடுக்க போறேன் ஒருத்தர் பேசுறீங்களா என்னடா அதுக்கு மேல பட்டு ஹேர் கட் தான் காசு கொடுப்பேன், உங்க அப்பன் காசு எடுத்துக்கணும் இங்க கொடுத்துட்டேன். அதுதான் எங்க அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் பரிசு என்னன்னு கேட்டா எங்க அப்பாவுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் மயில கொடுக்க மாட்டேன்னா அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் பிரதர். இப்படியா வந்து இவன் தான் ஒரு சைக்கோ நினைச்சு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கும்போது அடுத்த வாரம் ஒரு மிகப்பெரிய சைக்கோ
எவனோ ஒருத்தனை எங்கேயோ ஒருத்தன் கொண்டு விட்டான்னு சொல்லி அதுக்கு அங்கே இருக்க கூட இருக்க ஒருத்தனை போட்டு கொண்டு விட்டு அதாவது பாபிடியல் 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 உருவாப்பில் பாபிடியலோட இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பண்ணுவோம்னா கல்யாணம் வந்து நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒருத்தனை கொண்டுருவாப்பில் உடம்புலாம் ரத்தம் அப்படியே கல்யாணம் பண்ண தூக்கி போட்டு அங்கே முடிச்சுட்டு வெளியே இருப்பார் பார்த்தீங்களா உங்களுக்குள்ளே பாயிரியா பதிரி அடிச்சு ஓடுறாங்க எல்லாரும் அது எனக்கு லிட்டரில் வடிவலோட காமெடி பார்த்தீங்கன்னா பதிரி அடிச்சு ஓடுக்கடி பார்த்துட்டு பார்த்துட்டு இங்கே நிற்கிறீங்கன்ற ஐயா எனக்கு வடிவலோட இன்னொரு டைலாக் என்னன்னா என்ன கதவு சதனம் பாயிறேன் வந்து அடம்பு தெரிஞ்சு போகுன்ற மாதிரி அதெல்லாம் பார்த்தோன்னே லிட்டரலா நம்ம வந்து கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு டைலாக் சொன்னாங்க காஞ்ச மாடு கம்பள லிட்டரலாக அது அதுதான் காஞ்ச மாடு கம் ஏன்னா ஒருத்தன் கொலை பண்ணி உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கு கல்யாணம் பண்ணி சோகமாக நின்றுருக்கான் வா அப்படின்ற மாதிரி படுக்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டு வந்து ஆனிவர்சரி செலிப்ரேஷனாக கேக் கட்டி எல்லாம் சாப்பிட்டோம் பாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் அவரோட பேக்ரவுண்ட் எப்படிங்கிறத இது பண்ணுறாங்க சொல்லிடுவாங்க ஆல்ரெடி அவர் ரொம்ப புனிதமானவர் ரெண்டே கல்யாணம் தான் பண்ணியிருக்காரு ஒரு எட்டு பிள்ளை மட்டும்தான் குழந்தைகள் நல்ல ஒரு நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இல்லை பார்க்கும்போது அதாவது பிரதீப் ரெட்டி வாங்கான ஒரு பேர் வச்சுக்கிறாரு இந்த படத்துக்கு வாங்கின அவர் கூப்பிட்டுருக்கே கூடாது எல்லாத்தையுமே என்னன்னா இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க பார்க்குறேன்லா என் தலைவர் மாதிரி நான் உனக்கு பண்றேன் இறங்கிட்டேனா என்ன ஆகுறது இங்கே அவ்வளோதான் இது ஒரு கான்செப்டா இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சுனா தெரியும் இப்போ வந்து வில்லன் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாப்புல இதான் பண்ணுறான் ஒரு அளவுக்கு மேலே பண்ணுறாப்புல இல்லை எல்லாம் முடிஞ்சு இந்த கிளைமேக்ஸில் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸில் வந்து கொல்ல போகிறாங்க அதை கொல்ல அப்போ கேட்பார் ஹீரோ கேட்பார் இப்போ கூட சொல்லு நம்ம நீ எனக்கு அண்ணன் முறை தான் வரணும் அதனால் இப்போ கூட சொல்லு அவனை விட்டுடுறேன் நம்ம வேணாம் சண்டை போட்டு வேணாம் அந்த குரங்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு கதை சொல்ல வருதுங்களா அந்த குரங்கு கத்தியெல்லாம் சுற்றி அக்கில் வச்சு ஐயா ஒன்றும் இல்லை இந்த படத்தோட ஒன்று என்ன தெரியுமா சந்தீப் ரெட்டி அவ்வளோ அதை ஒன்றுலாம் அவர் யோசிச்சுட்டு அது இல்லைங்க பசங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சந்த் இப்போ எப்படி நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோன் இருந்திருக்கும் பசங்கள்லாம் ஜாலியாக கலாய்ச்சினு ஏன் வச்சா அப்படின்ட்டு இருப்பான் மறுபடியும் சார் அப்படின்னு இது நல்லா இருக்கு நைட் உட்காரு ஒரு கட்டிங்க போட்டு கதை எழுதுன்னு சொல்லி ஒரு கதை எழுதிவிட்டு இந்த பிஸ் பிஸ் பிஸுக்கு ஒரு நாலஞ்சு புஷ்ஷை போட்டு ஒரு கதை எனக்கு இந்த கதை ஒட்டுமொத்தமாக நீ பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாப்புல கடைசியில் கிளைமாக்ஸ்லாம் எல்லாமே முடிஞ்சிடும் கிளைமாக்ஸில் போய் தலைவன் சொல்லுவார் அப்பா ஒரு ஒரு ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கா ஒன்று பண்ணுங்கப்பா இது கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் வந்துட்டு நீங்களா இருக்கேன் நீங்கள் வந்து ஏன் மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லி பேச சொல்லுவாப்புல அவங்க அப்பாவும் பேசுவார் ஒரு கோபமாலாம் பேசுவார் ஆக மொத்தத்தில் இல்லைன்னா அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அதனால அப்பாவோட பாசம் கிடைக்கல ஏன்னா ஒரு காக்கா முட்டு ஆகி போனது நான் என்ன சொல்கிறேன் நீ அப்பாவா மாறி நீ பிள்ளையா மாறினா எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு தெரிஞ்ச உனக்கு நீ ஆடியன்ஸா மாறி இந்த படம் வந்தா எப்படி இருக்கு பார்த்துருந்தா நீ வந்து நான் என்ன சொல்றேன் ஃபைனல் காப்பி எப்படி உனக்கு கொடுத்துருந்தாங்க எடிட்டர் அந்தாலதாயா எடிட்டர் டைரக்டர் அதனால சொல்றேன் ரன்பீர் கபூர் காமிச்சிருக்கேன் எவ்வளோ நல்ல நல்ல படங்கள்லாம் ஐயா பர்ஃபின்ற படங்கள்லாம் ஹிந்தியில சூப்பர் படையா அது அப்படி அந்த மாதிரி ஒரு படம்லாம் பண்ணிட்டு ஏன் உனக்கு இதுக்காக இந்த கோலம் இந்த கபீர் சிங்கை தான் கொளுத்தணும் அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி போச்சு நம்மளும் செலிப்ரேட் பண்ணி தொலைஞ்சிட்டோம் அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு படம் பண்ணுவோமே பண்ணிட்டேன் இதெல்லாம் தாண்டி இந்த சரி ஓகே வில்லனை அப்படி காட்டுறீங்க ரெண்டு பொண்டாட்டி எட்டு குழந்தை எல்லாம் ஓகேங்க சரி ஹீரோ ஒழுக்கமானவரில் ராஷ்மிகா வந்து காவிய காதல் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தார் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோம் அதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாப்புல இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்துட்டு திடீர்னு ஒரு பொண்ணு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து ஹீரோவுக்கு நடக்கும் அப்போ வந்து இன்னொருத்தரோட ஹார்ட்டை தான் வைப்பாங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு என் புருஷனோட ஹார்ட் தான் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ நான் அதான் பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படியா சூப்பர் சூப்பர் ஓகே அப்போ நீ என்ன பண்ணுங்க புருஷனாக இருங்க என் கூட இருங்க அவ்வளோதான் நான் உங்க புருஷன் ஆயிடுறேன் போர் அடிக்கிறப்பல நான் உங்க புருஷன் ஆயிடுறேன் எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்டாட்டி இருக்கு பரவாயில்ல நான் உங்களை சைடில் வச்சுக்கிறேன்ட்டு அந்த பொண்ணையும் போய் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க இருந்தாலும் இதில் என்னென்னா வாயை கழிச்சு வச்சுட்டு ஒரு டயலாக் வர நான் உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன் பிரிச்சு போயிடும் மலையாளம் பேசிவிட்டேன் அங்க சிவனு கல்யாணம் முடிக்க போறேன் பிள்ளைய தூக்கிட்டு வந்து லாக் பண்ணி இங்க வச்சுட்டு குட்டிய வர பண்ணி குட்டியை வர போட்டுட்டு இப்ப அந்த பிள்ளைகிட்ட போய் ஒன்றும் போய் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கான்ஸ்பாட்ல ஒரு டவுட் வருது இப்படி கசம் சா பேசும்போது கேமராமேன் இங்க சிரிக்கிறாரு ரோஸ்ட் பண்ணும்போது பின்னாடி திரும்பின்னு போறாரு இந்த படத்தோட கேமராமேன் எப்படி ஃபீல் பண்ணி படத்தோட கேமராமேன் வந்து என்ஜாய் பண்ணிருப்பாரு இன்னொரு ஒரு இன்னொரு இன்னொரு பண்ணுங்க அப்படியே லைட்டா தூங்கி போயிட்டு வந்து பாப்பல அந்த மாதிரிதான் போயிருப்பாங்க ஐயா என்னங்க என்னவோ எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் தெரியுது அது வந்து ஒரு ஜூமுக்காக நான் வந்து பண்ணேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் கேமராமேன் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு பாப்பல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஓகே ஹீரோ வந்து இதெல்லாம் பண்ணுறாரு ஹீரோயினுக்கு வந்து மேட்ரு ஒரு விஷயத்தில் தெரிஞ்சிருது ஏன்டா நீ வந்து அவ கூட ஏன்டா ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிசிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க ஏன் எனக்கு துரோகம் பண்ணு ஹீரோயின் அழுகுறாங்க கதர்றாங்க ஏய் ஏய்
பேபி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேபி, நீ வந்து தப்பா எடுத்துக்காத, அவகிட்ட வந்து ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்காக அவ கூட படுத்தேன். அது புது ட்ரெண்டா இருக்கு. இதுல என்ன எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா, ஹீரோக்கும் வில்லனுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும் தெரியுமா. ஹீரோ வந்து பேசிக்கிட்டே இருப்பான். ஆமா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கன் ஷூட்ல காதெல்லாம் கேட்டோம்னா அவனுக்கு வந்து சைன் லாங்குவேஜ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வில்லன் கிட்ட போனீங்கன்னா வில்லன் ஒரு ஆக்சிடென்ட் பேச நிப்பாட்டிடுவான், அவனுக்கு சைன் லாங்குவேஜ் பண்ணாதான் புரியும். ஸோ இது ஒரு டிஃபரன்ஷியேட்டாக ரைட்டிங்ல எவ்வளோ அழகாக அவர் கஷ்டப்பட்டு நிறுத்தி ரொம்ப அழகாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு கட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்ல மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி ஆகி தொப்பையெல்லாம் போட்டு தோறு மாதிரி ஆயிடும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரியான வந்து அவெஞ்சர்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கே ஆதி பவன்லேருந்து ஒரு இன்ஸ்பயர் இருக்கும். என்ன அப்படின்னா ஜெயம் ரவி வந்து பகவானாக இருக்கும்போது ஒரு மாதிரி அப்படி இருப்பார்ல, அது மாதிரி வில்லன் வந்து பாசி போட்டு டான்ஸ் ஆடுவார் பாத்துருக்கீங்களா? நல்லா தானடா இருந்து இதெல்லாம் என்ன தெரியுமா ஹைலைட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டால ராஷ்மிகா வந்து கண்டுபிடிச்சிருவா, ஏன்டா அவ கூட படுத்தனா இந்த மாதிரி நான் இதுக்காக தான் பேபி படுத்தேன், வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் படுத்தேன், சரி ஓகே கருமத்தை ஏதோ பண்ணிட்டேன். அது வந்து அவங்க கேட்கறது இருக்குல்ல ஒரு படத்துல டயலாக் வைக்கிறதுன்னு, எத்தனை தடவை பண்ணீங்க என்னை விட நல்லா பண்ணாலும் என்னமா ராஷ்மிகா இந்த கேப்டன் டிவில சமையல் மந்திரன் ஒரு விஷயம் தெரியுமா கிரிஜா, நேஷனல் நேஷனல் கிரஷ்ங்க அவளை கூட்டு போய் லாக் பண்ணி எத்தனை தடவை பண்ணீங்க கிரஷ் பண்ணிட்டாங்க, அவளை மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. இனிமே நீ ராஷ்மிகா வந்தா ஒரு பாக்கிய முடியல. ரன்பீர் என்ன பண்ற பாப்புல ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருந்திருப்பாரு, இந்த ஹீரோயின் போடணும், ஒரு படம் வந்துருச்சு அந்த மாடல்ல ஒரு படம் பண்ணணும், அர்ஜுன் ரெட்டி அதுல ஒண்ணு பண்ணணும், இது ஹீரோயின் யாரை போடுறது, எல்லாரும் யாரை போடுறாங்க ஹீரோயினா ராஷ்மிகா பண்ணுறப்போ நம்மளும் வந்து நேஷனல் கிரஸ்ஸாக கிரஸ் இருந்தாலும் இப்படி போட்டிருப்பாப்ல ஒரு லிஸ்ட்டு. ஓகே இவ்வளோ போடலை படத்தை இவ்வளோ போடுங்க நான் போடுறேன். ஹீரோயினா தானே சொல்கிறீங்க, ஹீரோயினா ஹீரோயினா சொல்கிறீங்க தப்பா, இங்கே வரேன் வரல கெட்ட வரது இல்லை, பாருங்க கெட்ட வரது இல்லைங்க, ஹீரோயினா போடுங்க நான் அவங்க கூட வந்து ஒரு ரொமான்ஸான சாங் ஒன்று போடுறேன் அந்த மாதிரி. ஸோ இப்படியா நிறைய விஷயங்களை வந்து பிக் பண்ணி பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து காலி பண்ணவர் ஆடியன்ஸையும் காலி பண்ணிட்டாரு. ஆடியன்ஸ் அங்கே தேட்டரே காலி ஆச்சு ரெண்டாவது நாள் அவ்வளோதான். இப்போ என்னன்னா இந்த இதெல்லாம் பண்ணுறா அப்படி இல்லாச்சு, ஓகே ஹீரோ இவ்வளோ விஷயங்கள் வந்து கடைசியில யாருக்காக பண்ணுறாரு, அப்பாக்காக தான் இவ்வளோ விஷயம், ஒட்டுமொத்த விஷயம் அப்பாக்காக தான் பண்ணுறாரு. சரி ஓகே அப்பாவுக்கு பிடிக்குதா? அப்பாவுக்கு பிடிக்கல, பைத்தியகார கூஃபையில போடாத அடிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா தான் அன்னைக்கு முதல் தடவை துப்பாக்கி எடுத்தபோது பொழுது பொழுதுன்னு காது மேல வச்சுட்டான்ல, ஒழுங்கே பார்த்துருந்தேன்னா உனக்கு இந்த அவமானப்பட்டு போய் நின்றுருப்பியா, காது போயிருக்குமா, தொப்பை வந்திருக்குமா, பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். என்ன ஹைலைட்னா தலைவர் வந்து உங்க அப்பா காண்டி இவ்வளோ விஷயங்கள் பண்ணார்ல, அவங்க முதல் அந்த முடி கிஃப்ட் கொடுத்தாருல, கிஃப்ட் கொடுத்தனே அவங்க அக்காவுக்கும் அவங்க அக்கா புருஷனுக்கும் இவருக்கு சண்டை வந்துடும், நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். அப்போ அவன் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லுவாப்ல, ஏய் இங்கே பாரு நீ வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன்னா நான் பார்க்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும், நீயா ஏதாவது இஷ்டப்படி கல்யாணம் பண்ணுச்சுக்க, நீ உங்கள் ரெண்டு பேர்த்த கதவியை என்னால் பார்க்க முடியும், அவங்க ரெண்டு பேரும் கொண்டுருவேன் அப்படின்றாப்புல. இங்கே வாடா முதல்ல, யாரா நீ தானே ஹீரோ அந்த படத்துக்கு, ஏதாவது வந்ததுலேருந்து ஒரு நல்ல விஷயம் பேசிட்டியாடா, உன் பொண்டாட்டி தவிர மற்ற பொண்டாட்டிலாம் போய் நல்லா குடிக்கிற, துப்பாக்கி எடுத்துகிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறேன் காலேஜுக்குள்ளே போகிறேன், அதே மாதிரி பொம்பளையில பார்த்தா விட மாட்டேற வெறி கொண்டு இருக்க, ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டி, யாருக்கு மரியாதை மரியாதை கொடுக்க மாட்டேன், உங்க அப்பனுக்காக இதெல்லாம் பண்றேன்ற அந்தாலே வாடா போடா சுத்தம் பேசுறேன். என்ன இதெல்லாம் தாண்டி அக்கா தங்கச்சிட்டு போய் நீ அவனுக்கு அவன் கல்யாணம் பண்ணேன்னா உன் புருஷனை கொண்டுருவேன் உன்னை விதவி ஆக்கிடுவேன்ற, நீ ஒன்னே ஒன்றுதே சொல்லல, உங்க அக்காவே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, அது ஒண்ணுதே நீ பண்ணல, அதுவும் பண்ணிருந்தேன்னா சூப்பரா இருந்திருக்கும். இந்த எனக்கு டவுட் எல்லாம் என்னன்னா, இப்படி ஒரு கதை எழுதிட்ட அப்படி ஒரு விஷயத்த போய் நரேட் பண்ற, உனக்கு எப்படி ப்ரொடியூசர் கிடைக்கிற, எப்படி 900 கோடி ஓடு, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சு, இதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் பணம் ஓடாது. ஆக மொத்தம் வந்து கேஜிஎஃப் எப்படி அம்மாக்காகவோ இது வந்து அப்பாக்காக எடுக்க ஒரு பட்ட படம். இந்த படத்து மூலமா சமூக கருத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதுவுமே சொல்ல வரலன்னு நினைக்கிறேன், வரல எதுவுமே கிடையாது. ஆனா வந்து என்ன கேட்டா நான் என்ன அந்த படத்தை பார்த்து ஒரு கருத்து தெரிஞ்சு மத்தவங்களை சொல்றேன் அப்படின்னா, அப்பா அதிகமா காசு சேர்த்து வச்சிருக்காங்கிற ஒரு விஷயம் நம்ம மண்டையில ஏறவே கூடாது. ரெண்டாவது ஒன்று, அப்பா காசு சேர்த்து வச்சிருந்தாலுமே அது நம்மளோட காசு நினச்சிட்டு ஆடவும் கூடாது, அதனால வந்து பணக்கார பசங்க எப்பயுமே நம்ம கிட்ட ஆட்டிடியூடாக பேசினா நம்ம அவங்களுக்கு லெவலாகவும் பேசக்கூடாது. அது வந்து இந்த படம் மூலமாக நான் கண்டிப்பாக அது என்ன இது ஒரு விஷயம் ஆனால் கற்றுக்கலாம், அதாவது அவங்க அந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்களாக புரிஞ்சுக்குங்க, அதாவது பணம் இருக்குன்றதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அது கரெக்ட் ஆகிடாது, தப்புனா அது தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான், நாங்கள் ஒருமே ப்ரிவிலேஜ்டு சொசைட்டி பண்ணாலும் தப்பு தான், யாருமே எதுவுமே இல்லாமல் பண்ணாலும் தப்பு தான், அது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த படத்தில் வந்து கடைசி அந்த அப்பாக்காக எல்லாம் பண்ணாருன்னா கூட கடைசியில் வந்து அப்பா இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, அப்பாடா படம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அந்த இந்த மாதிரி படங்கள் பார்க்கக்கூடாதுன்னு வெளியே வரலான்னு பார்த்தா அங்கனக்குள்ளே ஒன்று வைக்கிறாங்க, அதாவது ட்விஸ்ட்டு ட்விஸ்ட் வச்சா என்ன அங்கனக்குள்ளேன்னு வாங்கல, அது மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா ரன்பீர் மாதிரி இன்னொரு ரன்பீர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, மறுபடியும் வந்துட்டானா பாடி டபுள், பாடி டபுள் ஐயா சொல்ல முடியாது, ராஷ்மிகா மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அவனுக்கு அது தோணும் போது இங்கே பண்ண இங்கே
அந்த மாதிரி ரன்பீர் ஒருத்தர் வராப்ல வந்துட்டு யார் ராணி அப்படின்னு கேட்டா இறந்து வில்லன் இறந்து போயிடுறாப்ல. இறந்து போனவரோட தம்பி இவன், இவன் வந்து ரொம்ப அவரோட ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு. அவரா பயங்கரமான வரச்சே என்ன எப்படி கொடுறமான இப்ப பாருங்க வரும்போது முகமெல்லாம் ரத்தமா இருக்கும். ஐயோ ஐயா எப்படி வில்லன் வந்து கல்யாண தப்பதான் வந்து பாயவாப்புல ஒரு பொண்ணு இவர் வந்து இவர் வந்து பேச்சுல போடுறாப்புல உள்ள வந்துட்டு ஹீரோயினோட அந்த அந்த பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துட்டார்ல ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிடுறாரு அவர் அந்த பொண்ணு இவரும் போட்டு உனக்கு குழந்தை பிறக்கட்டும் அந்த குழந்தை என்ன மாதிரி இருக்கக்கூடாது என்ன மாதிரி இல்லாம இருந்தா நீ பத்தி நீ என்னடா பேசுறீங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் ஹீரோயின் வந்து கொலை பண்றாரு ரத்தத்தை காட்டுறான்னு சொல்லி அவரை மனநல ஆஸ்பத்திரி போக சொல்லி ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கேன். ஓகே அவங்க அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை பார்த்தேன்னா ஐயா இவங்க எல்லாம் படமே எடுக்க கூடாதுங்க ஐயா அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா பண்ணி விடுங்கன்னு. இந்த படம் வந்து தமிழ ரிலீஸ் ஆனது பெருமளவு தெரியல. பெருமளவு தெரிஞ்சிருந்தா நிறைய போராட்டங்களுக்கு உள்ளாயிருக்கும். அதை தாண்டி ரசிகர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா அர்ஜுன் ரெட்டியை செலிப்ரேட் பண்ணதோட ஒரு விளைவு தான் வர்மா மாதிரியான ஒரு படங்களோ ஆதித்யா வர்மா மாதிரியான ஒரு படங்களோ பேச்சுலர் மாதிரியான ஒரு படங்களோ நீ வந்து ரிலீவிங்ல இருந்துட்டு கன்சீவனுக்கு அப்புறம் அபார்ஷன் பண்ணிட்டு அபார்ஷன் பண்ணலாம் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகும். அந்த பையன் வந்து இம்பார்ட்டன்ட் அதான் ஆண்மை இல்லாதன்னு நிரூபிக்கிற அளவுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து முற்படுவாங்க அந்த படத்துல. ஒரு விஷயத்த தவறா புரிஞ்சு கொண்டாடுறோம்னா அது தவறா வந்து முடியுங்கிறதுக்கான ஒரு விளைவை இந்த படம் இப்ப நம்ம உண்மை உண்மை. ஏன்னா இப்ப நீ ஒரு படத்தை வந்து நல்லா இருக்கு அது பார்க்க நல்லா மாசா இருக்குன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணி வச்சிடறோம். ஆனா அடுத்து எங்க இதே தூக்கிட்டு போய் அடுத்து இன்னொரு படம் பண்ணும்போதே தெரியுது அடரா இதையே நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்க கூடாதுன்னு. அர்ஜுன் ரெட்டி எல்லாரும் கொண்டாடணும் அதோட விளைவு அனிமல் வந்திருக்கு. நல்லவேளை அனிமலை நம்மளுக்கு தெரிஞ்சு ஹிந்தி சைடு கொண்டாடினாங்க ஆனா நம்ம பக்கம் அவ்வளவா பெருசா இது பண்ணல. பட் ஆனா இந்த மாதிரியான படங்களை தவிர்ப்போம் அவங்கள இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம். அதே நம்மளுக்கு நல்ல சினிமாவை காப்போம் அவ்வளவுதான் அவ்வளவு அவங்கள இருந்து தள்ளி இருந்தாதான் இது காப்பாற்ற முடியும். ஸோ அது மாதிரி வேற ஏதாவது மூவி ரோஸ்ட்டுகளோட நாங்கள் வரதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். இல்லை வேற ஏதாவது மனங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்க இதை பத்தி இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை தாண்டி இந்த அனிமல் படம் பார்த்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்க உங்களுக்கு பிடிச்ச சீக்வன்ஸ்லாம் என்னென்ன அந்த மேட்டர் சீனு அந்த பிளைட்ல பறக்கிற சீன்லாம் சொல்லக்கூடாது இல்லையா அந்த படத்துல வரும்ல பிளைட்ல பறக்கும் போது அவர் வந்து டேக் ஆஃப் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மார்னிங் சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் நீ வாங்குறதுக்கு எவ்வளவு இருக்கும் உங்க அப்பனை சுட்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கல உங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்கல பிளைட் சர்வீஸ்க்கு வந்துச்சான் போது ரெக்கார்டு போட்டு அவ்வளவு அமிர்த முடி நடக்குது ரெண்டு ஹெட்போன் எடுத்து காதல வைக்கிறான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்க ஏதோ முக்கியமான ஏதோ ஒரு சீக்கிரட்டான விஷயம் தரப்போதுன்னா நான் என்ன நினைச்சேன் இப்ப வருண் நீ ஏன் கொலை பண்ணு கேட்டதுக்கு உடனே அவங்களுடைய பேசிட்டான் இல்ல அந்த பிருத்திவிராஜும் அவனுக்கு அந்த தான் வந்து எடுத்து வைக்கிறான்னு பார்த்தா அவ கேட்டா அவனு சாந்தமாயிருவான். இதன் மூலமா வந்து ரசிகருக்கும் சரி ஆடியன்ஸும் சொல்றது இது மாதிரியான படங்களை இனிமேல் செலிப்ரேட் பண்ணாதீங்க. பண்ணாலும் அஸ் ஓடிடியாவோ இல்லைனா வந்து ஒரு என்டர்டைன் பிளாட்ஃபார்மோ பண்ணிட்டு விட்டுறணும். இதை தாண்டி இந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் சொன்னா நிறைய சீனை நிறைய விதத்துல சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன்ல நேஷனல் கிரஷ் எங்கெல்லாம் கிரஷ் செய்யப்பட்டார் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் கண்டிப்பா. அப்படின்னு என்னன்னா மெயினா வந்து இதை பார்த்து படத்துல இருந்து நம்ம நிறைய இன்ஸ்பயர் பண்ணிக்குவோம். நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துப்போம். இந்த படத்துலேருந்து எந்த கருமத்தையுமே எடுத்துடாதீங்க அதே மெயின். ஏன்னா எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் பெருசாக பாதிக்கப்படும். ஏன்னா படத்தில் நடக்கிற மாதிரி நட்சத்திரம் நடக்காது. நம்ம அப்பையும் நம்மளை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க நம்மளுக்கு ஆப்போசிட்ல கொண்டு தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஸோ ரன்பீர் கண்ணிகள் யாருமே இதே பர்சனலாக எடுத்துக்கலாம். இது ஒரு மூவி ரோஸ்டாக மட்டும் எடுத்துங்க. இது மாதிரியான உங்களுக்கு என்ன படங்கள் வந்து ரோஸ்டாவோ இல்லைன்னா டீட்டெயிலாவோ வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த படம் பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் சரி இல்லை படத்தை பார்த்து அழுதவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நல்ல கருத்து ஏதாவது இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. தெரியலைனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட கடையில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குங்க அதையும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதோட கடையை மட்டும் நாங்கள் கிளம்புறோம். நன்றி வணக்கம். அடுத்த படத்தில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி வணக்கம்.